ஸோ இது வரைக்கும் ஒர்க் புக்னால் என்னன்னு பார்த்தோம், ஒர்க் புக்கில் ஒர்க் ஷீட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். ஸோ அதில் நமக்கு வேணுங்கிற மாதிரி விட்த்தை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் என்னங்கிறத பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டேட்டா எப்படி ஃபீட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதனுடைய பேசிக்ஸ் என்ன, அதை எப்படி எடிட் பண்ணுறதுங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, எகெயின் என்டரிங் டேட்டா. ஸோ ஃபஸ்ட்டு ஒர்க் புக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் நம்ம க்ரியேட் பண்ணோம், அதையே நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ்ன்ற இந்த ஷீட்டை நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் டேட், இப்போ நான் ஒரு டேட்டுனா ஃபீட் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஏப்ரல் 2015. இது டைப் அடிச்சுட்டு நார்மலாக என்ன பண்ணுவோன்னா டேபு கீ ப்ரெஸ் பண்ணுவோம், டேபு ப்ரெஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போது இதை வந்து 1ஆம் தேதின்னு இருக்குது, இதை நான் 2ஆம் தேதின்னு மாற்றணுன்னா ஒரு ரெண்டு வழி இருக்குது. முதல்ல இது பாருங்கள், இதை வந்து செல் அப்படின்னு சொல்கிறோம், இது ஒரு செல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஒவ்வொரு செல்லுக்கும் ஒரு யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் இருக்குது, அதாவது இந்த செல்லில் தான் அப்படின்றத நம்ம கரெக்டாக மென்ஷன் பண்ணுறதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு அட்ரஸ் இருக்குதுன்னு சொல்லலாம். அது என்ன அட்ரஸ் அப்படின்னா, இதோ இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் செல்லினுடைய ஐடென்டிஃபிகேஷன். இப்போ பாருங்களேன், இது A4 அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏ அப்படிங்கிறது ஒவ்வொரு காலமும் ஏ, இது இந்த காலம் பி, இந்த காலம் சி, டி, இஎஃப். இதில் இந்த ஒவ்வொரு ரோவும் 1, 2, 3, 4, 5. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா A1னா இதில் ஏ, இதில் 1. இதில் பார்த்தீங்கன்னா இதனுடைய அட்ரஸ் என்ன அப்படின்னா B3. எப்படி, இது பி காலம் 3வது ரோ, அப்போ B3 அப்படின்னா அது இதை ஐடென்டிஃபை பண்ணுது. ஸோ டேட்டாவை என்ட்ரி பண்ணணும்னா முதல் ஃபண்டமெண்டலாக நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா செல் ஐடென்டிஃபிகேஷன். இப்போது ஓவர் ஃபோனில் கூட நீங்கள் சொல்லலாம், D4 குவான்டிட்டி இருக்குது பாருங்கள், அந்த குவான்டிட்டி 25 இருக்குது, இந்த 25 யார் என்ட்ரி போட்டா அப்படிங்கிறத நம்மளால் கேட்க முடியும். அப்போது அவர் கண்ட இடத்துல இருக்கிறத அவர் சொல்ல முடியாது. D4னா இது D, இது 4. இங்கே பாருங்கள் ஹைலைட் ஆகிருக்கும். நீங்கள் எந்த செல்லில் நம்ம இருக்கோமோ அந்த காலமும் அந்த ரோவும் பார்த்திங்கன்னா எப்பவும் ஹைலைட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். பாருங்கள் E7, இந்த செல் எது E7, அதுவும் இல்லாமல் இங்கேயும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது இல்லாமல் பாருங்கள், இங்கே இருந்து நான் D4 போகணுன்னா இங்கே போய் D4 டைப் அடித்து என்ட்ரு அடிச்சுன்னா அந்த செல்லுக்கு நம்ம ஈஸியாக போயிடலாம். ஓகே, இங்கே போகிறது மாத்திரம் இல்லை, இதை மாடிஃபை பண்ணுன்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல கரண்ட் செல்லினுடைய கண்டென்ட்டை ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க, நான் இங்கே கிளிக் பண்ணி 250 மாற்றலாம். பாருங்கள், கிளிக் பண்ணுறோம், ரைட் கிளிக் அடித்து எடிட் கிளிக் பண்ணலாம், இல்லை இதை டபுள் கிளிக் பண்ணினோம் அப்படின்னா இங்கேயே கூட நான் மாற்றிக்கலாம், இங்கே இதுவே இந்த இடத்துல 125 மாற்றிக்கலாம். பாருங்கள் மாற்றிக்கலாம். அப்படி இல்லைனா இங்கே கிளிக் பண்ணிவிட்டு மேலே கிளிக் பண்ணிவிட்டு நான் எப்படி வேணாலும் என்ட்ரியை மாற்றிக்க முடியும், இல்லை இங்கே டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மாற்றிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட் நான் டேட்டா என்ட்ரு பண்ணணும் அப்படின்னா முக்கியமாக நமக்கு தெரிய வேண்டியது என்னென்னா செல் ஐடென்டிஃபிகேஷன். இங்கே இருக்கிற ஒவ்வொரு கட்டமும் ஒரு செல் அப்படின்னு சொல்கிறோம், அந்த ஒவ்வொரு செல்லுக்கும் யூனிக்காக ஒரு நேம் இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த காலம் நேம், ரெண்டாவது அதனுடைய ரோ நம்பர். ஸோ C6. அப்போ பார்த்தீங்கன்னா இதில் இந்த மாதிரி எவ்வளோ காலம் போட்டுகிட்டே போகலாம். பாருங்கள் பாருங்கள், ஏபிசிடி இசட் வந்துட்டு அதுக்கப்புறம் ஏஏ ஏபி ஏசி ஏடி இந்த மாதிரி போகும், இந்த மாதிரி போயிட்டே இருக்குது. பாருங்கள், XFD வரைக்கும் இருக்குது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷனை நம்ம ஸ்டோர் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள், 1,48,000 ரூபா நம்ம போட்டுக்கலாம். அப்படி எங்கப்பா இவ்வளோ டேட்டா நம்ம என்னைக்கு கொண்டு வர்றது? ஓகே, ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா செல் ஐடென்டிஃபிகேஷன் தெரியும், அதில் போயிட்டு நம்ம வேணுங்கிறத டைப் அடிக்கணும்னா இங்கே இப்போ நான் பில் நம்பர் அடிக்கணும், இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மேலே வந்துட்டு ஒரு பில் நம்பரை டைப் அடித்து என்ட்ரு அடிக்கலாம், இல்லை டேப் அடிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மவுஸ் ரேட் 259 இந்த மாதிரி நம்ம டைப் அடிக்கலாம். ஸோ முதலாவது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது எப்படி டேட்டாவை என்டர் பண்ணுறது அப்படின்னு நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதில் நம்ம இன்னொன்று புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, ஆட்டோமேட்டிக் ரெகக்னிஷன் ஸ்ட்ரிங் நியூமரிக் டேட். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு என்ன ஆச்சுன்னா, இந்த எக்ஸல் ஃபைலில்
நான் இங்கே டேட் ஃபார்மெட்டில் டைப் அடித்த உடனே அதை டேட்டாக எடுத்துக்கிச்சு. பாருங்கள் அது டிஃப்ரெண்ட்டாக வருது. அதே மாதிரி ஒரு எல்லா கேரக்டரும் நியூமரிக்காக மட்டும் இருந்ததுன்னா அதை அது நம்பராக வச்சுக்கும். அதே மாதிரி ஆல்ஃபா நியூமரிக்கு இப்போ மவுஸ் 123, 234 இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னாவே அதை ஆட்டோமேட்டிக்காக என்னன்னு ரெகக்னைஸ் பண்ணிக்கணும். ஸ்ட்ரிங் அது நீங்கள் எந்த டைப் அடிச்சிங்கன்னா அப்படியே வச்சுக்கும். ஸோ இதில் டேட்டாக இருந்தாலோ இந்த நியூமரிக்காவாக இருந்தாலும் அதை நம்ம சில கேல்குலேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கெல்லாம் நாம் ஏதாவது பண்ணணுமானா எதுவுமே பண்ண தேவையில்லை. எல்லாமே நியூமரிக்காக இருந்ததுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அது நியூமரிக் தான். டேட் ஃபார்மெட்டில் டைப் அடித்தோம்னாவே அது புரிஞ்சிக்கும், இது வந்து இவர் டேட் டைப் அடிச்சிட்ருக்காரு அப்படிங்கிறத அது புரிஞ்சிக்கும். ஸோ இப்போது எப்படி டேட்டாவை என்ட்ரி பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். ஸோ இதை நீங்கள் ஒரு முறை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள்.